சேர்ந்த கூட்டம் அல்ல, அன்பால் சேர்ந்த கூட்டம், ஆதரவாளர்களின் ஏகோபித்த ஒருமித்த குரலோடு சேர்ந்த கூட்டம். ஆகவே இந்த கூட்டம் இந்த மலையிலும் கூட இவ்வாறு வந்து இணைந்து எமக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தருவது உண்மையிலே எம்மை தெம்பூட்டுவதாக அமைகின்றது. இவ்வாறான ஆதரவு தான் இன்று மலையகத்துக்கு தேவையாக இருக்கின்றது. இவ்வாறான ஒற்றுமை தான் இன்று மலையகத்துக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும், எவ்வளவும் தொடர்ந்து இருக்க வேண்டும். நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக பல்வேறு தொழிற்சங்கங்களே அங்கத்தலாக இருந்தாலும் கூட சமூகம் என்று வரும்போது நாங்கள் அனைவரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரு சமூகம் என்ற வகையில் நாங்கள் இணைந்து செயல்படும் போது எமது இலக்கை நோக்கி நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். இன்று பல தோட்டங்களுக்கு போகும்போது இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை பற்றி கேள்விகள் எழுப்புகின்றார்கள். இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போகின்ற என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆகவே நான் சொல்லும் பதிலெல்லாம், இந்த ஆட்சியாளர் இருக்கும் வரை இந்த 1000 ரூபாய் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே கிடைக்காத ஒன்றை கிடைக்கும் என்று சொல்லி நான் ஏமாற்றுக்காரனாகவோ பொய்யனாகவோ போவதற்கு நான் தயாராக இல்லை. அதே வேளையில் கிடைக்காது என்று சொன்னால் என்ன, இவர் அபசகுணமாக கிடைக்காது என்று சொல்கின்றாரே என்ற ஒரு விமர்சனம் எழும்பும். ஆகவே கிடைக்கும் என்று சொன்னால் கிடைக்காவிட்டால் பொய்க்காரன், கிடைக்காது என்று சொன்னால் அபசங்குணம் என்ற அந்த இரண்டு விமர்சனங்களுக்கும் உள்ளாக வேண்டி இருப்பதன் காரணமாக நான் எந்த ஒரு இடத்திலும் இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை பற்றி வாய் துறப்பதில்லை. ஏனெனில் இந்த ஆட்சியாளர் இருக்கும் வரை இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. ஆகவே இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை கிடைப்பதற்கு அல்லது இவ்வாறான ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்துவதற்கு ஆட்சி மாற்றம் தேவை. ஆட்சி மாற்றத்தின் ஊடாகவே மலையகத்தில் ஒரு சுபிட்சத்தை நாங்கள் காண முடியும். ஆகவே மலையகத்திலே ஒரு சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஒன்று தேவை, எமது அரசாங்கம் தேவை. எமது விருப்பத்துக்குரிய பிரதமராக கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டாலே பாமர மக்கள் பொதுவாக சொல்வார்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஏழை பங்காள் என்று, சிங்களத்திலே துப்பத்தாக ஹிதபத்தா என்று சொல்வார்கள். ஆகவே இவ்வாறு எமக்கு பொருத்தமான ஒருவர் நாட்டின் தலைவராக இருக்கும் போது, பிரதம மந்திரியாக இருக்கும் போது, அரசாங்கத்தின் தலைவராக இருக்கும் போதே நாங்கள் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக ஒருமித்த சகோதரர்களைப் போல, ஒரு வீட்டின் பிள்ளைகளைப் போல, ஒரு குடும்பத்தாரை போல நாங்கள் இந்த நாட்டில் வாழ முடியும். இப்பொழுது விசேடமாக சிறுபான்மை மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி போயிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் இனவாதம் பேசுகின்றார்கள், வெளிப்படையாக அப்பட்டமாக இனவாதம் பேசுகின்றார்கள். ஆக இவ்வாறான இனவாதிகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இவ்வாறான இனவாதிகளை ஓரங்கட்டுவதற்கு நாங்கள் இந்த தேர்தலை ஒரு சரியான களமாக நாங்கள் பாவிக்க வேண்டும். இன்று பாருங்கள், விலைவாசி வானுயர உயர்ந்து போயிருக்கின்றது. விலைவாசி உயர்வினால் பாமர மக்கள் விசேடமாக தோட்ட தொழிலாளர்கள் சொல்லன துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இவ்வாறு அத்தியாவசிய பொருட்களின் விலை மிக உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான கொடுங்கோல் ஆட்சியாளர்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும்.